கதை இன்ஸ்பெக்டர் செல்லப்பா நகரில் போதைப் பொருள் மாஃபியாவை முறியடிக்கும் விளிம்பில் இருக்கிறார். சரியான தருணத்திற்காக காத்திருக்கிறார். இதற்கிடையில் ஒரு கார்பரேட் மனிதன் போதைப் பொருள் உலகில் சிக்கி பின்னர் ஒரு கொலை வழக்கில் சந்தேக நபராகிறான். அதே நேரத்தில் தண்டுபாளையத்தில் இருந்து டி கும்பல் ஒரு பழிவாங்கலுடன் திரும்புகிறது. கொலையை செய்தது யார்? கும்பல் பழிவாங்கப்பட்டதா? எல்லோரும் ஒரே இடத்தில் எப்படி முடிவடைகிறார்கள் என்பதை திரையில் பார்க்க வேண்டும். விமர்சனம் புஷ்பாவின் புகழ்பெற்ற டயலாக்கை நினைவூட்டுகிறது. எழுச்சி தாக்கட்டையிலே எதையும் தடுக்கவில்லை. முடிவை தவிர படத்தின் பெரும்பாலான பகுதிகள் ஒரே நாளில் காட்சிப்படுத்தப்படுகின்றன. இதில் கதாபாத்திரங்கள் தங்கள் நிகழ்வுகளின் பதிப்பை விவரிக்க திரும்பி செல்கின்றன. நவீன வாழ்க்கை மற்றும் போதைப் பொருள் கலவையில் வீசப்படும் போது தண்டுபாளையம் மூன்று விட்டு சென்ற இடத்திலிருந்து தாகட்டேலே புறப்படுகிறார். நவீன் சந்திராவின் கதாபாத்திரம் சொர்க்கத்தை அனுபவிக்கும் போது ஒரு மருத்துவர் தனது நண்பருக்கு சொர்க்கத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்துகிறார். அவர்கள் மூவரும் அவ்வாறு செய்கிறார்கள். திரைப்படத்தின் முதல் பாதி த்ரில்லாகவும் நீராவியாகவும் இருக்கிறது. நவீன் ஜூலியா அல்லது லிசியை சந்திக்கிறார். ஒரு நீல நிற கலவை அனைவருக்கும் நிர்வகிக்கப்படுகிறது. அவர்களை கிரான்ஸ் போன்ற நிலைக்கு அனுப்புகிறது. நவீன் சந்திரா மீண்டும் ஒரு அற்புதமான நடிப்புடன் வருகிறார். திவ்யா பிள்ளை மற்றும் அனன்யா ராஜ் ஆகியோர் தங்கள் வேலையை சிறப்பாக செய்தனர். இப்படத்தில் செல்லப்பாவாக ரவிசங்கர் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். மற்ற நடிகர்களில் நைனா கங்குலி, ராஜா ரவீந்தர், நாகபாபு, ஐயப்ப சர்மா, பூஜா காந்தி, மக்ரந்த் தேஷ்பாண்டே மற்றும் ரவி காலே ஆகியோர் நடித்துள்ளனர். ஸ்ரீனிவாஸ் ராஜு இயக்கிய இந்த படத்திற்கு வெங்கட் பிரசாத், இசை சரண் அர்ஜுன், எடிட்டிங் கேரிபிஎச். துரதிருஷ்டவசமாக நடிகர்கள் தங்களின் சிறந்ததை கொடுத்திருந்தாலும் திரைக்கதை சிறப்பாகவும் ஈர்க்கக்கூடியதாகவும் இருந்திருக்கலாம். தண்டுபாளையம் புகழ் ஸ்ரீனிவாஸ் ராஜு இயக்கத்தில் நவீன் சந்திரா, திவ்யா பிள்ளை, அனன்யா ராஜ், நைனா கங்குலி மற்றும் ரவிசங்கர் ஆகியோர் நடித்துள்ள தக்கேடேலே திரைப்படம் ஒரு கலவையான படம். கடுமையான வன்முறை, வலுவான மொழி மற்றும் துணிச்சலான காதல் ஆகியவற்றில் உயர்ந்த படம் பொழுதுபோக்கு மற்றும் சில பகுதிகளில் நிர்வகிக்கிறது. இருப்பினும் இது மயக்கமடைந்தவர்